நடவடிக்கை எடுக்கலனா போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தனுஷோட ரசிகர்கள் அவருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கண்டன போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க. நடிகர் தனுஷ் இப்போ துரை செந்தில்குமார் இயக்கத்தில் 39வது படத்துலையும் வெற்றிமாறன் டைரக்ஷனில் அசுரன் படப்பிடிப்பு ரொம்ப பிஸியாக இருந்து வந்துட்டு இருக்காரு. இதில் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் நடிச்சிருக்கக்கூடிய படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷோல ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கு. இந்த படத்தை தனுஷ் டியூல் ரோல் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு ஸ்னேகா அவங்க ஜோடி நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தனுஷ் அவர்கள் அவரோட ரசிகரை மறந்துட்டதா சொல்லி அவரோட ரசிகர்கள் கண்டன போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவெல்லாம் ஒரு ஹீரோவா, இவனுக்கெல்லாம் ஒரு ரசிகர் மன்றமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் பல அவமானங்கள் தாண்டி நின்றவர்கள் நாங்கள். ரசிகர்களை நீக்கிறதுக்கு சிவாவும் ராஜாவும் யார், பல தோல்விகளையும் என்னை தாங்கி பிடிச்ச தூண்கள் என் ரசிகர்கள், என் ரசிகர்களை எக்காரணம் கொண்டு நான் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க தலைவா, ஆனால் உங்களுக்காக உழைத்த ரசிகர்களை மறந்துட்டீங்களா, நாங்களாக உங்களை தனுஷாக கட் அவுட் பேனர் போஸ்டர்னு செலவு செய்ய சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தோட பேசிய டச் அப் மேன் எச்ஆர் ராஜா நடவடிக்கை எடுக்கணும். தலைவன் தனுஷ் நடவடிக்கை எடுக்கலனா எந்த தேட்டர்லையும் ரசிகர் கொண்டாட்டம் இல்லாத படமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சிடாதீங்க, நீங்கள் மறந்தால் போராட்டம் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த போஸ்டரில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10வதுக்கு ரசிகர்ல மறந்த தலைவர் தனுஷ் அப்படிங்கிற மாதிரியும் ஹெட்டிங்கும் போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் அப்புறம் தெலுங்கு சினிமாவில் முன்னணியாக இருக்கக்கூடிய மாதிரி நடிகை சமந்தா. சமந்தா அப்புறம் அவருடைய கணவர் நாகசைத்தன் நடிச்சிருக்க மஜிலி படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சம்மர் ரெஸ்பான்ஸ் கிடச்சி வந்துட்டுருக்கு. இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் இன்னைக்கு நடந்திருக்கு. மொத்த படக்கும் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில் பேசின சமந்தா அவர்கள் படம் ரிலீஸ் அன்னைக்கு தன்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு மிட் நைட் 2:30 எழுந்துட்டேன், வீட்டில் அங்கங்கு நடந்துகிட்டே இருந்தேன், படம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தேன். காலையில் 4-5 மணிக்கு முதலிருந்து படத்தை பற்றி ட்விட்டரில் பேசி இருந்துருச்சு. காலையில் தயாரிப்பில் எனக்கு தொலைபேசி அழைப்பு கொடுத்து படத்தை கிடைச்ச ரெஸ்பான்ஸ் பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் நான் அரை மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தேன். இந்த படம் ஃப்ளாப் ஆகியிருந்தால் என்ன சமாளம் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இருந்துட்டு இருந்தேன். வாழ்வா சாவா அப்படிங்கிற சூழ்நிலை தான் நடமாடிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியும் சமந்தா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க நடிகை சமந்தாவுக்கு தனி ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் லட்சக்கணக்கான ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் திரைக்கு வந்த சூப்பர் லஸ்ட் திரைப்படத்தில் கூட சமந்தாவோட நடிப்பு பாராட்டப்பட்டாலும் சில பேர் அதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அவர் பேசின ஆபாச வசனங்களை சில விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஹைதராபாத் நடந்த பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கணவர் நாகசைத்தன்யா கூட அவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்போ நாகசைத்தன்யா சொல்கிற ஒரு வார்த்தையை கெஸ் பண்ணி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற சமந்தா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வைக்கப்பட்டிருக்கு. சைத்தன்யா சொல்கிறதெல்லாம் கேட்டு சமந்தா அவங்கள பல டைம் முறைச்சாங்க. அப்படி என்ன சைத்தன்யா சொன்னாங்க அப்படின்னு பார்த்தப்ப, நீ அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த விஷயம் அங்கே கூடியிருந்தாலையும் சிரிக்க வச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க PM நரேந்திர மோடி அப்படிங்கிற பேரில் தேர்தல் பிரச்சார படம் ஒன்று இந்தியில் உருவாகியிருக்குது. இந்த படத்துக்கு தானாக ஆதரவு கொடுத்து நெட்டிசன்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாங்க காஜல் அகர்வால். இந்த படத்தோட ஃபோட்டோவை வே கோப்ரா வெளியிட்டு ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தார். அதுக்கு காஜல் அகர்வால், இந்த படம் சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன், படத்தை எதிர்பார்க்குறேன், வாழ்த்துக்கள் விவேக் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க. உடனே நெட்டிசன்கள், இது தேர்தல் பிரச்சார படம்னு தெரியாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் அரசியலுக்கு ஒரு ஆசை வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இது மாதிரி மாற்றி கேள்வி கேட்கும்போது காஜல் அவரால் கப்ஷிப்புன்னு ஆகிட்டாங்க. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டின் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.